ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கின்றதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சனி, செவ்வாய், ராகு இந்த கூட்டணி ஒரு ஹாரஸ்கோப்பில் இருந்தால், உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுக்குன்றத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்கு என்ன ரெமெடி, சிம்பிளாக என்ன பண்ணலாம், முதல்ல நீங்கள் சில கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த சனி, செவ்வாய், ராகு மூணு கிரகமும் சேர்ந்தாலே இது தோஷமாக யோகமாக, தோஷம் தான் இது. ராகுவோட சனி சேர்ந்ததுன்னா இது ஒரு நெகட்டிவ் பிளானட், இது இன்னொரு நெகட்டிவ் பிளானட். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் இந்த சனியுடைய ஃபுல் எனர்ஜி அந்த ராகு எடுத்துரும். அது கூட இன்னும் செவ்வாய் சேர்ந்ததுன்னு வச்சுங்க, இன்னொரு ஒரு அசுப கிரகத்தோட ராகு இணையும் பொழுது இந்த கிரகத்துடைய தன்மையும் உள் வாங்கும். இது உள் வாங்கி இதுதான் அப்ளை பண்ணும். அதுலேயும் ராகு தசை நடக்குது, இல்லை சனி தசை நடக்குது, இல்லை செவ்வாய் தசை நடக்குதுன்னா இது அதோடைய விளைவுகளை ஃபுல்லாக காமிக்கும். இப்போ இது எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு உங்கள் உங்கள் லக்னம், பர்த் சார்ட்டில், பர்த் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் லக்னம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் எதுவாக இருந்தாலும் இந்த சனி, ராகு, செவ்வாய் 3 planets 7th house எக்ஸாக்டாக போய் உட்காந்துருச்சுன்னா இது வந்து பர்சனல் ஃபேமிலி லைஃப் ஆர் லவ் லைஃபை கெடுக்கும், பயங்கரமாக கெடுக்கும். சண்டை வரும், அது அவமானப்படுத்தும், அதே மாதிரி தொந்தரவுகள் கொடுக்கும். இது வந்து சனி, செவ்வாய், ராகுடைய காம்பினேஷன் பண்ணக்கூடிய பேட் எஃபெக்ட். சப்போஸ் அது 8th வீட்டில் இருந்ததுன்னா இந்த மங்கலிக் தோஷான்னு சொல்கிறோம், அதாவது திருமண வாழ்க்கையும் கெடுக்கிறது இல்லாமல் நோய், கடன் பிரச்சனையும் கொடுக்கும். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப 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 நெகட்டிவாக தான் வேலை செய்யும். சரி, இது எக்ஸாக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே வீட்டில் இருந்தால் கூட சில சமயத்தில் அது வேலை செய்யாது. எப்படின்னா ராகு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இப்படி மூவ் பண்ணிகிட்ருக்கோம், சனி இப்படி மூவ் பண்ணோம், செவ்வாய் இப்படி மூவ் பண்ணோம். இந்த கோள்கள்லாம் இந்த டிகிரியில் சர்டன் டிகிரியில் ஒன்றா இப்படி பார்த்துட்ருக்கணும். அதாவது செவ்வாய் இப்படி இருக்கணும், சனி, ராகு இந்த பொசிஷனில் இருக்கணும். சப்போஸ் ராகு வந்து எட்ஜில் இருக்குன்னு வச்சுப்போம், 30th degree இல்லை ஃபஸ்ட் டிகிரியில் எட்ஜில் இருக்குது. சனி, செவ்வாய் இந்த மிட் டிகிரிஸ், ஒரு 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 ராசி சக்கரம் வந்து 30 degree, அதில் வந்து 15-16 சனியும் செவ்வாயும் இருக்குது, ஃபார்வர்டு மூவ்மெண்ட்டில் இருக்குது, டைரக்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குது. ராகு வந்து ஃபஸ்ட் டிகிரியில் ஆன்டி க்ளாக்வைஸில் எட்ஜில் இருக்குன்னா இது எஃபெக்ட் பண்ணாது. ஒரே ராசி சக்கரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எஃபெக்ட் பண்ணாது. சப்போஸ் ஒரே டிகிரியில் இருக்குது, இல்லை நியர்பையாக இருக்குன்னா இது எஃபெக்ட் பண்ணும். என்ன மாதிரி பண்ணும்? நான் சொன்ன 7 திருமண வாழ்க்கையை கெடுக்கும், 8 மங்கலிக் ஸ்தானம், அது ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் பண்ணுறது இல்லாமல் ஹெல்த், மணி லாஸ், ஃபினான்ஷியல் லாஸ், பிஸ்னஸ் லாஸ் கொடுக்கும். சப்போஸ் அதே கிரகங்கள் 12 இருக்குது, லைஃப்பில் வந்து பயங்கர போராட்டத்தை கொடுக்கும். 4 சுகங்களை கெடுக்கும், பயங்கர நோய் கொடுக்கும், மதர் ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கும். 5 குழந்தை பாக்கியத்தில் பயங்கர ட்ரபுள் கொடுக்கும். இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா இதில் வந்து சில பேருக்கு சனி, செவ்வாய், கேது வந்துடும். ஒரு சிலருக்கு செவ்வாய் ராகு மட்டும் இருக்கும், சனி ராகு மட்டும் இருக்கும், எது இருந்தாலும் இது பண்ணும் மோரலஸ். இப்போ கேது இருந்தால் என்ன, ராகு இருந்தானே, இதில் சின்ன வித்தியாசம் இருக்குது. ராகு வந்து ஒன்றை கொடுத்து கெடுக்கும். ராகு வந்து ஒரு பாம்புடைய தலை, இது வந்து சைனீஸில் என்ன சொல்லுவாங்க, டிராகன் ஹெட், டிராகன் ட்ரெயில் சொல்லுவோம். அப்போது ராகு, சனி, செவ்வாய் சேர்ந்ததுன்னா உன்னை கொடுத்து கெடுக்கும். இப்போ கொடுத்து கெடுக்கணும்னா என்ன, ஒரு பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸை கொடுத்து அதில் லாஸ் ஆக்கி கடனாக்கி நிற்க வைக்கும். ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, மனைவி குழந்தைங்க இருக்குது, அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் சோதனையை கொடுத்து, வழக்குகளை கொடுத்து பிரச்சனையை கொடுக்குது. இது வந்து இன்னொரு காம்பினேஷன். இப்போ கேது வந்தால் என்ன பண்ணும், ஒருத்தருக்கு வந்து வேலையே அமையலை, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து தொழிலே அமையலைன்னா அதான் கேது. ஒன்று இல்லை, நோ, நெவர், நடக்கவே இல்லை, அதான் கேது. ஒன்று நடந்துச்சு, ஆனால் அது பயங்கர வாழ்க்கை தலைவலியாக இருக்குது, தொல்லையாக இருக்குது, அது ராகு. நடந்து கெடுக்கிறது ராகு, நடக்காமே இருக்க வைக்கிறது கேது. இல்லை, நோ, நத்திங். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேது கரெக்டாக சனி, செவ்வாயோட சேர்ந்து 5 போய் உட்காரும். இல்லைனா சிம்மத்தில் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு கோள்கள் அமைப்பு இருந்தால் கூட இது ப்ராப்ளம் கொடுக்கும், சைல்டு பர்த், குழந்தை பாக்கியத்தில். அது எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் 10 ஆச்சு, 15 ஆச்சு, 20 ஆச்சு, குழந்தை பார்க்கல அப்படின்னு ஒரு போராட்டத்தை கொடுக்குறது. இதே மாதிரி இந்த கிரகங்கள் ஒருவேளை லக்னத்தே இருக்குன்னு வச்சுங்களேன், மைண்டே வந்து பாசிட்டிவாக இருக்காது, எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸை வந்து உள்ளே வர வச்சுட்டே இருக்கும், நெகட்டிவ் இன்ஃப்ளூன்சஸ். இது வந்து இந்த காம்பினேஷன் கொடுக்கும். சரி, இதுக்கு என்ன ரெமெடி? இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம், இது வந்து ஏதோ பயமுறுத்துற மாதிரி இருக்குது, ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, இது எப்படி எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி ரெமெடி எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஏன் நடக்குது?
ப்ரீவியஸ் பர்த்துடைய கர்மாலேருந்து வர்றது தான் இந்த பிளானட் கன்ஜெக்ஷன்ஸ். இதை வந்து சால்வ் பண்ணணும், நிவர்த்தி பண்ணணும்னா முதல்ல உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த மூன்று கோள்களில் இரண்டு கோள்கள், உதாரணத்துக்கு சனி மற்றும் ராகு, அல்லது செவ்வாய் மற்றும் ராகு, அல்லது சனி கேது செவ்வாய் கேது, இந்த காம்பினேஷனில் எங்கேயாவது உங்கள் ஜாதகமில் இருந்தது தான் அது எந்த ஹவுஸ்ன்றதை கண்டுபிடிங்க. அது ஏழா, எட்டா, பன்னெண்டா, நாலா, ரெண்டா, என்ன எந்த இடமா, ரெண்டாக இருந்தால் குடும்பம் ஃபேமிலி லைஃபே ரொம்ப ட்ரபுள் கொடுக்கும். சில பேருக்கு அப்பா அம்மாவே எதிரி, எங்கள் அப்பா அம்மாவே கூட பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கூட இந்த காம்பினேஷன் தான். இது அப்படி இருந்ததுன்னா இதை சாந்திப்படுத்த முதல்ல எந்த ஹவுஸில் இருக்கோ அந்த வீட்டின், அந்த வீட்டின் கிரகம் ப்ளஸ் அந்த வீட்டை ஆளுமை செய்யக்கூடிய தெய்வ நாமத்தை ஜபம் பண்ணுங்கள். வாயால் நீங்கள் ஜபிக்க ஜபிக்க முதல்ல இந்த கிரகங்களுக்கு தான் செய்யக்கூடிய செயல்களில் உள்ள வீரியத்தை கட்டுப்படுத்தும். மந்திர ஜபங்களில் உள்ள பவர் தான். ஏன் ஜபிக்க சொல்கிறோம், ஏன் வந்து மந்திரத்தை ஜபிக்க, இப்போது டெய்லி ஒருத்தரை பார்க்குறீங்க, டெய்லி வந்து வீட்டு பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து பாசிட்டிவாக சொல்கிறீங்க, குட் மார்னிங் சொல்கிறீங்க, அவரை பார்த்து நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, உங்கள் டேலண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா வருவீங்கன்னு சொல்கிறீங்க, நீ சொல்லிட்டே இருங்களேன், அவருக்கு தன்னை மீறி தானாகவே அந்த ஹார்மோன்ஸ்லாம் அப்படியே பாசிட்டிவாக மாறும், ஒரு லக்கியாக ஃபீல் பண்ணுவார், ஒரு எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவார். த சேம் வே இந்த கிரகங்கள் கொடுக்குற நெகட்டிவ் ஃபோர்ஸஸை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணால், முதல்ல உங்கள் வாயால் வந்து ஜபிங்க, மந்திரத்தை ஜபிங்க. இந்த கிரகங்களை படைத்த எல்லாமல்ல இறைவனுடைய நாமத்தை ஜபிக்கும்பொழுது கோள்களுடைய நெகட்டிவ் வந்து கம்மியாகும், அதோடைய பேட் ஃபோர்ஸ் வந்து குறையும். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டெயின் பண்ண தேவையில்லை, வீட்டை விட்டு வெளியே போக தேவையில்லை, கோயிலில் தான் போய் பண்ணணும் கிடையாது, இருக்கிற இடத்துலேருந்தே பண்ணலாம். இது வந்து முதல் பரிகாரம். அப்புறம் ரெண்டாவது பரிகாரம் என்ன, செகண்ட் ரெமெடி, முதல்ல நான் சொன்னது ஜபிக்கிறது, ரெண்டாவது இந்த சனிக்கு யூ சூஸ் புவர் பீப்புள். நீங்கள் புவர்னா உங்களோட புவர், வசதியே இல்லை, வழியே இல்லை, வாழ்க்கையில் வந்து இந்த நிலமில் இருக்கிறாங்க, கையேந்துறாங்க. சரி, இதுதான் வந்து ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, பெகர்ஸ் ஆர் பெகிங் அவுட் சைட் த டெம்பிள், வேரஸ் ரிச் பீப்புள் ஆர் பெகிங் இன்சைட் த டெம்பிள். அப்போது கடவுள்கிட்ட நாம் பிச்சை தான் எடுக்கிறோம், போய் கேட்போம், கடவுளே எனக்கு இது கூட அது கூட இப்படி பண்ண அப்படி பண்ணுன்ட்டு. நம் வசதியே இல்லாதவங்க நம்மகிட்ட வந்து கையேந்துறாங்க. நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு கொடுப்பான், சிம்பிள். அப்போ முதல்ல புவர் பீப்புளை சூஸ் பண்ணுங்கள் சனிக்கு. இந்த செவ்வா உடம்பில் அங்கங்களில் வந்து ஏதோ குறை இருக்குது, கை சரியாக இல்லை, கால் சரியாக இல்லை, ஒரு ஃபிசிக்கலி டேமேஜ்டு இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சு, அவங்க மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மாற்று வழியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் இன்னொரு பகுதி ஏழை, அதுலேயும் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச். ரெண்டாவது விஷயம் ராகு, ராகு வந்து மென்டலி ரிட்டார்டு, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ஒரு தவறான பாதையில் வாழ்க்கையில் போய் தன் குடும்பத்தை வந்து இழந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஒருத்தருக்கு மது வருத்த பழக்கம் இருக்குது, இல்லை தவறான ஏதோ ஒரு போதை பழக்கம் இருக்குது, தன் குடும்பத்தை கவனிக்கலை, இந்த குடும்பம் ஏழையாக போயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலியை நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சனி செவ்வாய் ராகு அல்லது சனி செவ்வாய் கேது உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் உங்களுக்கு நடக்குதோ குறைக்கும், அப்படியே வேகமாக குறைக்கும். ஃபஸ்ட்டு கடவுளுடைய நாமத்தை ஜபிக்கிறது அதோடைய கண்ட்ரோல், ரெண்டாவது நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள், இது வந்து அந்த கிரகங்களை வந்து நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணுறது மாற்று வழி. அந்த கிரகங்கள் செய்கிற நெகட்டிவ்க்கு காரணமே பூர்வ ஜென்மத்தை செய்ய வேண்டிய சில வேலைகளை செய்யாததுனால தான், அந்த செய்யாத செயலை இந்த ஜென்மத்தை செய்யும்போது இது குறையும். இது லாஜிக் தான், நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனி ஒருத்தர் கெட்டு போயிடுச்சுன்னா அவங்க வந்து செய்ய வேண்டிய தர்மத்தை செய்யலை, செவ்வாய் ஒருத்தருக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா அவங்க காப்பாற்ற வேண்டிய உறவுகளையும் தன்னை சார்ந்த மக்களையும் காப்பாற்றலன்னு அர்த்தம். ராகு ஒருத்தருக்கு நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னோம்னா நாம் தரக்குறைவாக ஒருத்தர் ட்ரீட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நம்மளோட கீழ்நிலையில் உள்ள அறிவிலையோ அல்லது புத்தியிலையோ இல்லை அழகுலையோ திறமையிலையோ வசதியிலையோ ஏதோ ஒரு வகையில் நம்மளோட கீழ்நிலை இருக்காங்க நம்ம நினச்சி அவங்கள இழிவுபடுத்தும்போது ராகு தோஷம் அடையும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி ராகு செவ்வாயுடைய நெகட்டிவ் ஃபோர்ஸை குறைக்கலாம். இந்த மாதிரி உதவிகள் செய்யும் போது கொடுக்க 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 அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தும் போது இது குறையும். நீங்கள் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா அந்த சனி செவ்வாய் ராகுலாம் ரெண்டில் போயிட்டீங்கன்னா வார்த்தையே ஒழுங்காக வராது. சில சில ஜாதகத்தில் இருக்கும், லக்னத்தில் வந்து குரு இருப்பார், நல்ல குணம் இருக்கும், நல்ல புத்தி இருக்கும், கேட்டால் சொல்லுவாங்க நல்ல பையங்க, நல்ல பொண்ணுங்க, நல்ல குணம் இருக்குது, ஆனால் வாயை திறந்தாக்கா பேசுறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எரிச்சல் ஊட்டும். ஆக்சுவலாக அவங்க சொல்ல வர்றது அந்த சப்ஜெக்டாகவே இருக்காது, சொல்கிற விதம் அப்படி இருக்கும், மனசில் ஒரு குணம் இருக்கும் ஆனால் வெளிப்படுத்துகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் நம்ம கேரக்டர் நினைப்பாங்க. இப்போ இந்த காம்பினேஷன் இந்த மாதிரி பண்ணும், இதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் வழி. ரெண்டாவது ரெமெடி கொடுத்துருக்கேன். மூணாவது ரெமெடி, இந்த கிரகங்களுடைய இந்த ஆக்ரோஷத்தன்மையை நெகட்டிவ் ஃபோர்ஸை நீங்கள் வந்து மூணாவது ரெமெடி உங்கள் குணங்களில் மாற்றம். இது சைக்காலஜிக்கலாகவும் சொல்லப்படுது, இன்னொன்று வந்து சாஸ்திரத்துலேயும் சொல்லப்படுது. ஒரு மனிதனை ஏதோ ஒரு குணம் அவனுடைய நெகட்டிவ் வேலை செய்யும். இப்போது ஆங்கர் தான் அதிகமாக இருக்குன்னா
அது அவனை எங்கே போனாலும் கார்னர் பண்ண ஆரம்பிக்கும். பேராசு அதிகமாக இருக்குன்னா அது அவனுக்கு வாழ்க்கையில் திருப்தியே கொடுக்காது. அளவுக்கு மேலே எதிர்பார்ப்பு எல்லார்டத்தையும் இருந்துச்சுன்னா அவனுக்கு நிம்மதி இருக்காது. அப்போ ஏதோ ஒரு குணங்களில் மாற்றம். இப்போ இந்த காம்பினேஷன் என்ன மாதிரி கேரக்டர் கொடுக்கும்? சனி செவ்வாய் ராகு வந்து பொறுமையே கொடுக்காது, இம்பேஷன்ஸ் டாலரன்ஸே கொடுக்காது. அப்போ இந்த பொறுமை, இந்த சகிப்புத்தன்மையை கொடுக்காம தவறாக உணர்றது, தவறாக புரிஞ்சுக்கிறது, அவசர முடிவு எடுக்கிறது, வேகமாக ரிப்ளை பண்ணுறது, வேகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, இந்த குணங்களில் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மெடிடேட் பண்ணி தன்னைத்தானே உணர்ந்து நீங்கள் சரி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, யுவர் எய்ம் இஸ் யாஸ், டோன்ட் சேஞ்ச் ஃபார் எனி ஒன், யாருக்காக மாற்றிக்காதீங்க, உங்கள் குறிக்கோள் உங்களுடையது. யுவர் கேரக்டர் இஸ் நாட் யாஸ், யூ கேன் சேஞ்ச் ஃபார் எனி ஒன். இது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறது. அப்போ உங்கள் குணங்கள் மற்றவங்களுக்கு வந்து நன்மையை செய்யலைன்னு சொன்னால் அதை மாற்றிக்கலாம். உங்கள் கொள்கை யாருக்காக நீங்கள் மாற்றிக்க வேண்டாம், அது உங்களுடைய எய்ம். அது மாதிரி இந்த காம்பினேஷனான பிளானட்ஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸை கொடுக்கும்பொழுது நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் என்னென்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா, மெடிடேஷன் பண்ணி நீங்கள் அந்த சுப்ரீம் பவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சின்னா உங்களுக்கே தோணும் நமக்கு இதுதான் நெகட்டிவ், அதை அன்னிலேருந்து கட் பண்ணுங்கள், வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க, இந்த கிரகங்களோட தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இதுதான் ரெமெடி. மித்த ரெமெடியெல்லாம் இப்போ சில பேர் இந்த ஜெம்ஸ்டோன் போடலாம், இந்த ருத்ராட்சா போடலாம் சொல்கிறாங்க, நான் கூட அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் அது வந்து ப்ரையாரிட்டி கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் மந்திரத்தை ஜபிக்கிறது, சரண்டர் டு த அல்மைட்டி, படைத்தவனிடத்துல நீங்கள் போய் சரணாகதி அடைகிறது. ரெண்டாவது ரெமெடி, செய்த பாவத்தை அந்த வழியிலே நீங்கள் அறுக்கிறது. மூணாவது ரெமெடி, உங்கள் குணங்களையும் உங்களுடைய அந்த அணுகுமுறை விதத்தை மாற்றிக்கிறது. இது மூணு தான் உங்களுக்கு வந்து நல்லா வேலை செய்யக்கூடிய ரெமெடி. இதை தாண்டி உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் இதெல்லாம் பாசிட்டிவ் லக் கொடுக்குதோ, எனர்ஜி கொடுக்குதோ, அந்த மாதிரி ஜெம்ஸ்டோனையும் வேர் பண்ணலாம், ருத்ராட்சத்தையும் நீங்கள் வேர் பண்ணலாம். இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ். அதுக்குள்ள ஸ்தலங்களை தேர்வு செஞ்சு நீங்கள் கோயில்லையும் போய் வழிபாடு செய்யலாம். வாழ்த்துக்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.